அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். யானை முதலா எறும்பீராய அப்படின்னு பாடுறாங்க வணக்கத்துக்குரிய மாணிக்க வாசக பெருமான். நின்றழல் மெய்யன் என நேர்ந்து உலகு வாழ்த்துகின்ற நன்று எறும்பியூர் இலங்கு நன்னெறியே அப்படின்னு வடலூர் வள்ளலார் சுவாமிகள் திருவருட்பால பாடுறாங்க. அத்தி முதல் எறும்பீரான உயிர் அத்தனைக்கும் சித்தம் மகிழ்ந்தளிக்கும் தேசிகன் அப்படின்னு ஒரு தனிப்பாடலில் ஒருத்தர் பாடுறாரு. இப்படி இவங்கள்லாம் பெருமையாக பாடுற ஸ்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா. அப்படி சிற்றுயிர்களான எறும்புகளுக்கு வசதியாக தன்னை அப்பன் சிவன் சற்றே சாய்ந்து கொடுத்த திருத்தலம்தான் இந்த எறும்பீசர் கோயில். இது வந்து திருச்சிக்கிட்ட இருக்குது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற ரோட்டில் இருக்குது. இது புராண கதைகளைப்படி தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். தேவர்கள் போய் பிரம்மாட்ட போய் சொல்கிறாங்க, எங்களால் தாங்கவே முடியல, எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணிகூடபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது, அங்கே இருக்கிற சிவபெருமானை போய் கும்பிடுங்க, உங்கள் கஷ்டம் தீரும்னு அனுப்பி வைக்கிறார். பிரம்மா சொல்கிறபடி எல்லா தேவர்களும் இந்திரன் உட்பட எல்லாரும் இந்த சிவபெருமானை கும்பிட இங்கே வராங்க. ஆனால் இந்த ராட்சசர்கள் கண்கள்லேருந்து தப்பிக்கணுமே, நம்ம என்ன பண்ணுறது, இங்கேயும் அவன் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவானேன்ற பயத்தில் எல்லாரும் எறும்புகளாக மாறி சிவபெருமானை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கும்பிடும்போது ஒரு இடையூறு, ஒரு கஷ்டம் வருது அவங்களுக்கு. ஏன்னா சிவனோட திருமேனி வழவழன்னு இருக்குது. இந்த எறும்புகளால் தாங்க கொண்டு வந்து வர்ற பூஜை பொருட்கள் பூக்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மேலே ஏறி கும்பிட முடியல. அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தான் இருக்கிற இடத்த ஒரு எறும்பு புத்தாக மாற்றிக்கிட்டு தானும் அந்த சின்னூண்டு எறும்புக்கு ஏறி கும்பிட வசதியாக கொஞ்சம் இடது பக்கமாக சாஞ்சு உட்காந்துக்கிறார். அதோட எங்களை அந்த தரகாசுரன் தேர்ந்து காப்பாத்துங்கன்னு எறும்புகளாக மாறி தன்னை கும்பிட்ட தேவர்களோட பூஜைகளை ஏற்றுக்கிட்டு தாரகாசுரனையும் சிவபெருமான் அழிச்சிடுறாரு அப்படின்னு புராணங்கள் சொல்கிற. அப்போலேருந்து எறும்புகளால் வழிபட்ட இத்தலம் சிவனை எறும்பீஸ்வர, இந்த தலத்து சிவனை எறும்பீஸ்வரருங்கிற பேர்லேயே எல்லாரும் கும்பிடுறாங்க. இங்கே அருள் செய்கிற அம்பாள் பேர் நறுங்குழல் நாயகி. அழகாக இருக்குல்ல. இந்த கோயிலின் மூலவரான சுயம்புலிங்கமான சிவபெருமான் எறும்பு புற்று வடிவில் இருக்கிறதால இவருக்கு அபிஷேகங்கள்லாம் செய்யாமல் எண்ணெய் காப்பு மட்டும் செஞ்சு ஒரு கவசம் மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்த பூஜைகள் இன்றைக்கும் அப்படி தான் நடத்தப்படுகின்றன. இடதுபுறமாக சாய்ந்தபடி இருக்கும் புற்றுலிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு, ஒரு கேப் மாதிரி இருக்குது. ஆனால் சற்று தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல, லிங்கம் ஒரே மாதிரி தான், நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற லிங்கம் மாதிரி தான் காட்சி தரும். இதில் வலதுபுறம் இருக்கும் புற்றுப்பகுதி சிவன் அம்சமாகவும் இடதுபுறம் இருக்கும் புற்றுப்பகுதி அம்பாள் அம்சமாகவும் கருதி வணங்கப்படுது. எனவே இந்த புற்றுலிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம்ங்கிற பேரும் இருக்குது. தினமும் இந்த கோயிலில் பூஜைகள் நடக்கிற போது நடந்துக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சுவாமிக்கு படைக்கப்படும் உண்ணத்தக்க நைவேத்திய பொருள்களை எறும்புகள் வரிசையாக வந்து எடுத்துகிட்டு போகுதுங்க. இது இன்றைக்கும் நடக்குதுங்க. சிவபெருமானே எறும்புங்க வடிவில் வந்து தரிசனம் தராருன்னு இதை பார்க்குறதுக்கு பக்தர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, பார்க்குறாங்க. இந்த கோயிலில் சில குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்னன்னா, சிவனின் கருவறைக்கு முன்புள்ள இரண்டு துவாரபாலகர்கள், அவங்கள எல்லா கோவில்லையும் அவங்க இருப்பாங்க, முக்கியமான சுவாமி சன்னிதிகளுக்கு ரெண்டு பக்கமும், அவங்களோட ஒருத்தரோட முகம் கோபமாக இருக்குது, இன்னொருத்தரோட முகம் சாந்தமாக இருக்குது. இதை இந்த கோயிலுக்கு கோபம் ஆத்திரம் போன்ற உணர்வுகளோடு வர்றவங்க இந்த இறைவனை கும்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப சாந்தமானவர்களாக ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதை உணர்த்துது அப்படின்னு இங்கே வர்றவங்களோட நம்பிக்கை அப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே இருக்கும் பைரவர் பேர் ஸ்வர்ண பைரவர். ஆனால் அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக, அதாவது ரொம்ப கோபமாக காட்சி தரார். இங்கே இருக்கிற வள்ளி தேவயானையோடு இருக்கிற முருகன்
அந்த சன்னதியில் அந்த பீடத்துக்கு கீழே அருகோண இயந்திரம், அதாவது ஷட்சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இருக்குது. இப்படி முருக வள்ளிதேவியான முருகனோட அந்த ஷட்சக்கரத்தையும் சேர்த்து கும்பிடுறது ஒரு சிறப்பாக கருதப்படுது. இன்னொரு வித்தியாசமான காட்சி என்னென்னா, இங்கே இருக்கிற நவகிரக சன்னதியில் சூரியன் எதிரும் புதிருமாக நிற்கிற தன்னோட ரெண்டு மனைவிகளோடு இருக்கிறார். இந்த கோயில் வந்து சுமார் 250 உயரம் இருக்கிற மலையில் இருக்குது. ஒரு 125 படிங்க ஏறுனா இந்த சுவாமியை கும்பிடலாம். இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவில் வந்து வழிபட்ட, எறும்புகளுக்காக தலை சாய்த்த இந்த இறைவனை முருகன், திருமகள், பிரம்மா, ரதிதேவி, அக்னி, நைமிஷ முனிவர், கட்டாங்குழி சுவாமிகள் ஆகிய பெருமக்களும் தெய்வங்களும் பெருமக்களும் வணங்கி பேர் பெற்றிருக்கிறாங்க. அதோட அகத்தியமா முனிவர் முருகப்பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலமாகவும் இது கருதப்படும். 3021 தலைமுறையில் செஞ்ச பாவங்களையும் போக்குற பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ள ஸ்தலம் இது. வணக்கத்துக்குரிய நாவுக்கரசர் சுவாமிகள், இன்பமும் பிறப்பும் இறப்பினோட துன்பமும் உடனே வைத்த சோதியான், அன்பனே அரணே என்று அறற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே அப்படின்னு தன்னோட திருக்குறுந்தொகை அதில் வந்து பாடி வணங்கின ஸ்தலம் இது. மூல கோயில், அதாவது முத இந்த கோயில் வந்து 2000 முன்னாடியே கட்டப்பட்டிருக்கணும்னு கருதப்படுது. அது ஒரு ஆராய்ச்சியில் அவங்க சொல்கிறாங்க. திருப்பாம்புரம்பியம் அப்படின்ற இடத்துல நடந்த சண்டையில் ஜெயிச்ச 9வது நூற்றாண்டு இறுதி மற்றும் 10வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருந்த முதலாம் ஆதித்ய சோழனால் இந்த கோயில் சீரமைப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டு இருக்கு. உடம்பு மற்றும் மனசளவில் ரொம்ப சோம்பலாக உணர்றவங்க இந்த கோயிலுக்கு வந்து வணங்கினா அந்த சோம்பல் குணங்கள் முற்றிலும் நீங்கி நல்ல ஊக்கமடைஞ்சு சுறுசுறுப்பாக மாறிடுவாங்க, நல்லா உழைக்கிற குணம் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுறுசுறுப்புக்கு பொதுவாக நம்ம எறும்புகளை தானே உதாரணமாக எப்பவும் காட்டுறோம். ஏராளமான கல்வெட்டுகள் இருப்பதால் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு இந்திய தொல்லியல் துறையால் நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே வந்து சோழர்கள் மட்டுமல்ல பாண்டியர்களும் அந்த கோவில் சீரமைப்பு பணிகள் செஞ்சுருக்காங்கிறதுக்கு உண்டான கல்வெட்டுகள்லாம் இருக்குது. என்ன பிள்ளைங்களா, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இதில் சொன்ன விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ஆல் த பெஸ்ட் பிள்ளைங்களா. டேக் கேர், பை பாய், வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.